நீங்கள் எல்லோரும் தற்சமயம் தேர்தல் நடத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளீர்கள். நம் சுதந்திர நாட்டில் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்துவது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. இதைவிட பெரிய பொறுப்பு வாக்களிக்கும் உரிமையுள்ளவர்கள் அனைவரும் அவரவர்களின் கடமையை உணர்ந்து வாக்களிக்க முன்வர வளைப்பது. உங்களுக்கு தெரியுமா, நம் நாட்டில் 2.2% மக்கள் ஏதாவது ஒரு வகையான உடல் குறைபாடுகளுடன் உள்ளார்கள். இம்மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் வாக்கினை பதிவு செய்திட சிரமப்படுகிறார்கள். உரிய வசதிகள் இல்லாத காரணத்தினால் பெரும்பாலான நேரங்களில் இவர்களால் வாக்குச்சாவடி வரை கூட செல்லவே முடிவதில்லை, அல்லது இதை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. வாருங்கள், வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து வசதிகளும் உள்ளதா என்பதை நாம் சரிபார்த்து நாம் நமது வாக்குரிமையை செலுத்திட முயற்சிகள் எடுப்போம். வாக்குச்சாவடியில் இருக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள்: சாய்தளம், சர்க்கரை நாற்காலி மற்றும் தகவல் வழிகாட்டி பலகைகள். இவைகளை விட மிக முக்கியமானது மாற்றுத்திறனாளிகள் குறித்து மக்களின் எண்ணத்தில் மாற்றத்தை வரவழைப்பது. உங்களின் ஆக்கப்பூர்வ சிந்தனைதான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சீரிய எண்ணங்கள்தான் அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை கூட்டும். இந்த பயிற்சி விளக்கப்படத்தின் நோக்கம்: இது வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கானவை. இது மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் உதவியாக இருக்கும். கூடுதல் வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தும் நோக்குடன் இருக்கும். உங்களால் என்ன செய்ய முடியும், முக்கியமாக செய்ய வேண்டியவை எவை என்பதனை குறித்து கொண்டு அதனை செய்து முடியுங்கள். விதிகளின்படி செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடியுங்கள். வாக்குச்சாவடிக்கு செல்லும் தகவல் வழிகாட்டி பலகைகள் அமைத்தல், வாக்கு சாவடிக்குள் உள்ள வசதிகள், கழிவறை வசதிகள் மற்றும் வாகனம் நிறுத்தும் இடம் குறித்த வசதிகளின் நிலை குறித்து ஆய்வு செய்யவும். நடப்பதற்கு சிரமப்படுபவர்கள், பார்வை குறைபாடு உடையவர்கள், காது கேட்கும் குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் பிற குறைபாடுகளுடன் இருப்பவர்கள் குறித்து அறிந்து அவர்களுக்கு உதவும் முறைகள் குறித்தும் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நோக்குடன் செய்யப்பட்ட வசதிகள் குறித்து தேர்தல் அதிகாரி தேர்தல் நாளுக்கு முன்பே சரிபார்க்க வேண்டும். அப்போதுதான் குறைகள் இருப்பது அறியப்பட்டால் அதனை சரி செய்ய இயலும். தம்பி, ஏன்பா இங்கே கம்பியை கட்டிக்கிட்டு இருக்க? லைனில் வர்றதுக்காகங்க. இல்லை, இதை எடுத்து விட்டுருப்பா. ஏன்னா யாராவது ஒரு வாக்காளர் சக்கர நாற்காலியில் வந்தால் அவருக்கு 1 மீட்டர் இடவுலையாவது தேவை. அதனால் இந்த தடுப்பை எடுத்துகிட்டு இங்கேருந்தே வரிசையை வச்சுக்கலாம்ப்பா. எளிமையாக பயன்படுத்தக்கூடிய தக்க பாதை அமைத்தல். பிரதான நுழைவாயில் சக்கர நாற்காலி சுலபமாக சென்று வரக்கூடியவாறு இருக்க வேண்டும். இந்த நுழைவாயிலின் அகலம் 800 mm இருக்க வேண்டும். வாக்களிக்கும் கருவி வைக்கப்பட்டிருக்கும் இடம் தடுப்புகள் இருந்தால் அவை ஒரு சக்கர நாற்காலி எளிதில் சென்று வரும் வண்ணம் இருத்தல் வேண்டும். ஒருவேளை சிறிய கதவின் வழியே அனைவரும் அனுமதிக்கும் பட்சத்தில் பிரதான நுழைவாயிலின் கதவின் சாவிகள் உங்களிடம் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நோக்குடன் கூடிய உதவியாளர்கள் அங்கு இருக்க வேண்டியதை உறுதிப்படுத்துங்கள். சாய்வுதளம் அமைக்கப்பட வேண்டிய கட்டமைப்பு விவரத்தை ஸ்கிரீனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சாய்வுதளத்தின் மாதிரி வரைபடத்தை ஸ்கிரீனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம். இங்கதான் உங்களுக்கு டியூட்டியா? ஆமா சார். கேட்டோட சாவி இருக்குது இல்லையா? இருக்கு சார். சில நேரங்களில் சக்கர நாற்காலியில் வரும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு கேட் பூட்டி இருக்கிறதால கஷ்டம் ஏற்படும். அப்படி வாக்காளர் யாராவது வந்தால் அவங்கள கேட் வழியா சிரமம் இல்லாம உள்ள கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. சரியா? சரிங்க சார். நான் நாள் முழுவதும் இங்கதான் சார் இருப்பேன். முதல்ல வாக்குச்சாவடியை சரியா அமைக்கலாம். ஓகே சார். போலிங் 1, 2, 3 நீங்க இங்க. ஓகே. பிரசைடிங் ஆபீசர் டேபிள் இங்க. ஓகே சார். போலிங் ஏஜென்ட்ஸ் இங்க. ஓகே சார். வாக்கு அளிக்கும் இடம் இங்க வைக்கலாம்.
மூணு விஷயம். போதிய வெளிச்சம் இருக்கணும். வாக்குப்பதிவு கருவி மற்றும் கட்டுப்பாட்டு கருவி இரண்டும் இணைக்கப்படும் வகையில் இருக்கும் இடத்துக்கு சக்கர நாற்காலி வரும்படியாக போதிய பாதை இருக்கணும். குறைந்தபட்சம் 1.5 மீட்டர் இடைவெளியாவது இருக்கும்படி அமைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் தகவல் வழிகாட்டி பலகைகள் வைக்க வேண்டும். இது நீங்கள் வாக்குச்சாவடியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதனை குறிக்கும் விவரங்கள் அடங்கிய உத்தரவுகள். இது போலிங் 1, 2, 3 பொருட்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் வைக்கப்பட்டிருக்கும் தகவல் வழிகாட்டி பலகைகள் சர்வதேச தரக் கட்டுப்பாட்டின்படி நிர்ணயிக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்க வேண்டும். கழிவறைக்குச் செல்லும் வழியினை குறிக்கும் வழிகாட்டி பலகை வைக்கப்படுவது மிகவும் முக்கியமானதாகும். கழிவறைக்கு செல்லும் பாதை எந்த ஒரு இடையூறுமின்றி போதிய வழிகாட்டி பலகைகளுடன் இருக்க வேண்டியது அவசியம். கழிவறையில் உள்ள நுழைவாயில் கதவு சக்கர நாற்காலி செல்லும்படி உரிய அகலத்துடன் இருக்க வேண்டும். கழிவறை வெஸ்டர்ன் டைப் அல்லது நகரும் படிவம் கொண்டதாக இருக்க வேண்டும். கழிவறை தனிமைக்காக 4 ஸ்கிரீனால் மறைக்கும் வண்ணம் அமைக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்காக அவர்களுக்கென்று தனியாக ரிசர்வ்டு இருக்கைகள் இருக்க வேண்டும். எளிதாக உள்ளே வந்து வெளியே செல்லுதல். தனித்தனி கவுண்டர், மேஜைகள் மற்றும் கழிவறைக்கு செல்லும் பாதைகள் கோடிட்ட வெளிச்சத்துடனும் பாதையில் சக்கர நாற்காலி எளிதாகச் செல்லும் வண்ணம் இருக்க வேண்டும். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தொடுமுறைப்படி பாதையினை சரியாக கணிக்கும் வண்ணம் பாதை அமைக்கப்பட வேண்டும். தொட்டு உணர்ந்து செல்லும்படியான பாதை அமைக்கப்பட முடியவில்லையெனில் இப்பாதையில் செல்ல உதவும் நோக்குடன் ஒரு உதவியாளரை இருக்கச் செய்வது அவசியம். மாற்றுத்திறனாளி அமர்வதற்கு ஏதுவாக தனித்தனி இருக்கை வசதி அமைக்க வேண்டும். என்னிடம் உதவி கோருங்கள் என்ற கவுண்டர் அமைக்கவும். வாக்களிக்கும் கருவிக்குச் செல்லும் பாதையில் எந்தவொரு தடைகள் இல்லாமலும் குறைந்தது 1200 mm அகலமானதாகவும் சக்கர நாற்காலி திரும்ப ஏதுவாக மேஜைக்குப் பின்னால் 1500 mm அகலம் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். இவையெல்லாம் சில விதிகளில் உள்ள குறியீடுகளாகும். இதை தவிர்த்து மிக முக்கியமானது மனிதாபிமானத்தை பற்றியது. மாற்றுத்திறனாளிகளின் நிலையினை புரிந்து கொண்டு நீங்கள் எவ்வளவு தூரம் மனிதாபிமானத்தோடு உதவ முற்படுகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஐயா, நீங்கள் வரிசையில் நின்று கஷ்டப்பட வேண்டாம். வாங்க, என் கூட வாங்க 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 வாங்க. நீங்கள் இங்கே நில்லுங்க ஐயா. இது பார்வையற்றோருக்கான பிரத்யேகமான பிரெய்லி வாக்குச்சீட்டு. இதை நல்லா பார்த்துக்குங்க. இதிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பும் வேட்பாளரின் வரிசை எண்ணை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு வாக்களிக்கும் கருவிக்கு அருகே சென்று வாக்களிக்கும் கருவியில் ஒட்டப்பட்டுள்ள பிரெய்லியில் உள்ள எண்ணை தொட்டு உணர்ந்து நீங்கள் நினைவில் வைத்திருக்கும் வேட்பாளரின் வரிசை எண்ணை தொட்டு உணர்ந்து அந்த வேட்பாளருக்கு நேராக உள்ள பட்டனை அழுத்தவும். தீபக்குமார், சன் ஆஃப் சுரேஷ்குமார். எக்ஸ்கியூஸ் மீ சார், பெண்களுக்கான வரிசை எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. ஆனா நீங்க வரிசையில் நிக்க வேணாம், நேரடியாக உள்ள போயிடலாம். ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு பிரெய்லி படிக்க தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. ஓ, அப்படியா சார். நான் வாக்களிக்க என் கூட ஒரு துணையை கூட்டிட்டு போலாமா? நீங்க இன்னைக்கு வேற யாரோடையாவது வாக்களிக்க கம்பெனி என்ன போனீங்களா? இது ஒரு உறுதிமொழி படிவம். உங்க பேர் என்ன? என் பேரு அனிதா. நீங்க வேற எந்த வாக்காளருக்கும் கம்பானியனாக போகவில்லை என்றும் யாருக்கு வாக்களிக்கப்பட்டது என்ற ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டேன் என்றும் உறுதியளிக்கிறீங்க. வாக்களித்து வெளியே சென்ற பிறகும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர் என்பதை சொல்லக்கூடாது. இது ஒரு மாதிரி பேலட் யூனிட். இதே போல் ஒரு யூனிட் உள்ளே உள்ளது.
இது வேட்பாளர் பட்டன்கள். இதில் நீங்கள் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருக்கு நேராக இருக்கும் பட்டனை அழுத்தினால் சிவப்பு விளக்கு எரியும், பீப் சத்தமும் கேட்கும். இவ்வாறு உங்கள் வாக்கு பதிவு செய்யப்பட்டது என்பதனை உறுதி செய்து கொள்ளலாம். சரி, நீங்கள் சென்று வாக்களியுங்கள். கண் பார்வையற்றோருக்கு உதவி செய்தல். ஓட்டளிக்கும் இடத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டளிக்க உதவி செய்ய வேண்டும். அவர்களை தொட்டு உதவி வேண்டுமா என்று கேட்க வேண்டும். கண் பார்வை தெரியாதவர்களை எப்படி அழைத்துச் செல்ல வேண்டும், எப்படி அழைத்துச் செல்லக்கூடாது என்பதை திரையில் உள்ள படத்தை கண்டு அறிந்து கொள்ளவும். கண் பார்வையற்றோருக்கு உதவி செய்யும் முறை. கண் பார்வையற்றோருக்கு உதவிகள் செய்யும் வாக்குச்சாவடி பணியாளர்கள் பிரெய்லி தெரிந்திருக்க வேண்டும். கண் பார்வை குறைபாடு உள்ள வாக்காளருக்கு ஸ்மால் கார்ட் கோட் முறை மூலமாக அவர்களின் கையொப்பம் உரிய இடத்தில் அளிக்க உதவி செய்ய வேண்டும். நீங்க கார்டு வச்சிருக்கீங்களா சுரேஷ் சார்? இவர் வாய் பேச முடியாதவர், அவர் வாக்களிக்க உதவி செய்யுங்க. ஓட்டர் கார்டு காட்டுங்க ஐயா, ஓட்டர் கார்டு காட்டுங்க. ஏங்க அட, ஓட்டர் கார்டு காட்டுப்பா சார். அவருக்கு நீங்க சொல்றது புரியாது, பீனாவை நீட்டி பேசாதீங்க. உங்க உதட்டசைவு அல்லது கையசைவு மூலமா சொல்லுங்க, அதைத்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். காது மற்றும் வாய் பேச முடியாதவர்களுக்கு தொடுதல் மூலமாக சைகை மூலமாகவும் புரிய வைங்க. சைகை செய்யும் போது உங்கள் கைகளில் இதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. பேசும் பொழுது உங்கள் உதட்டை மறைத்து பேசக்கூடாது. உதட்டசைவு அவர்களுக்கு புரியும்படி மெதுவாக பேச வேண்டும். காது கேட்காது கஷ்டப்படும் நபர்களுக்கு உதவி செய்யும் முறைகள். அவர்களின் மேல் கை வைத்து கவனத்தை பெற முயற்சிக்கவும், அவசியப்பட்டால் சிறியதாக அசைக்கவும். பேசும் பொழுது அந்த நபரை பார்த்து கண்ணை பார்த்து பேசவும். அவர்கள் நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ள ஏதுவாக மெதுவாக பேசவும். பேசும் பொழுது சைகை அசைவுகளை உபயோகித்து புரியும்படி பேச முயற்சிக்கவும். நீங்கள் பேச நினைப்பதை சாதாரண வடிவில் பேசவும். நீங்கள் பேசுவதற்கு உதவும் வகையில் சைகை மற்றும் அசைவுகளை பயன்படுத்தி கார்டுகளையும் உதவிக்கு பயன்படுத்தலாம். வாக்களிக்கும் போது சிவப்பு நிற வெளிச்சத்தை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டால் அவரை வெளிச்சமான பகுதியை பார்க்க ஃபிளாஷ் கார்டு மூலம் சைகை செய்யவும். கூடுதலாக சைகையில் உங்களின் ஓட்டு சரியாக பதிவு செய்யப்பட்டுவிட்டது என்பதையும் தெரிவிக்கவும். இந்த நபர் எழுத படிக்க தெரியாதவர் என்று எண்ண வேண்டாம். கத்துவது அல்லது உரக்க பேசுவதோ கூடாது. பேசும்போது உங்களின் வாயில் எதையும் அடைத்து வைத்து பேசாதீர். சைகை செய்யும் போது கைகளில் எதுவும் வைத்திருக்காதீர். சொல்லுபவர் தங்களின் தகவல்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் போனாலும் முயற்சி தளராமல் மீண்டும் புரியும்படி எடுத்துரைக்கவும். மாற்றுத்திறனாளி வாக்களிக்க வரும்போது அவர்களின் வாகனம் நிறுத்த வசதியும் வீல்சேர் வசதியும்
முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். வீல்சேரில் முக்கியமான பாகங்கள் மேற்கண்ட படத்தில் காட்டப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பலவிதமான உதவிகள் தேவைப்படும். வீல்சேர், வாக்கிங் ஸ்டிக் போன்றவை. வீல்சேரை உபயோகிப்பவர்கள் அதன் பாதுகாப்பு வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பிரேக். இது வீல்சேர் நகருவதை நிறுத்தும். இது வீல்சேரில் உள்ளவர்கள் கீழே இறங்கும்போது வீல்சேரை நிறுத்த உதவி செய்யும். வீல்சேரில் சீட் பெல்ட் இருக்கும். இது வீல்சேரில் உள்ளவர்கள் கீழே விழாமல் இருக்க உதவி புரியும். இது டிப்பர். வீல்சேர் முன் உள்ள இடங்களை தாண்டி செல்ல இது உதவி புரியும். ஆம்ரெஸ்ட். இது கை சப்போர்ட்டுக்காக. தேவையெனில் இதை நீக்க முடியும். ஆகையால் வீல்சேரை ஆம்ரெஸ்டை பிடித்து தூக்கக்கூடாது. ஃபுட்ரெஸ்ட். இது சிங்கிள் பிளேட்டால் செய்யப்பட்டது. கால் வைத்துக் கொள்ள பயன்படும். சிறு தடைகளை தாண்டும்போது அவர்களுக்கு தகவலை சொல்லி அவர்களின் முதுகை சேரோடு பின்புறம் சாய்ந்து கொள்ள சொல்ல வேண்டும். இந்த வீல்சேரை ராம்பில் ஏற்றிச் செல்லும்போது நாமும் வாக்காளரும் முன்பக்கமாக சாய்ந்து கொள்ள வேண்டும். திரும்பி வரும்பொழுது பின்னோக்கியே வரவேண்டும். அதற்கு நாம் பின்னோக்கி நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். சார், உங்களால் சுயமாக வாக்களிக்க முடியுமா? நீங்கள் இவர் கூட போறீங்களா? வீல்சேர் கூட நான் போய்தான் ஆகணும். ஓஹோ, அப்போ நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்ணணும். அப்போ நீங்கள் போலிங் ஆஃபீஸர் கிட்ட போங்க, அவங்க உங்கள் வாக்கை பதிவு பண்ணுவாங்க. இதுவரை வேறு வேறு விதமான உடல் குறைபாடுகள் உள்ள வாக்காளர்கள் வாக்களிப்பதை பார்த்தோம். இவர்களுக்கு இந்த விதமான உதவிகளை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான போதிய வசதிகள் செய்து கொடுப்பதன் மூலமும் அவர்களுக்கு தங்களது ஜனநாயக கடமையை நிலைநிறுத்துவதற்கு வழி செய்வோம்.